விஷம் இல்லாத கடியும் கடிக்கும். ஏன்னா அதோட விஷம் வந்து அதுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த பெரிய பாம்புகள் அதாவது சிறு குட்டியா இருக்கிற பாம்புகளை நம்ம கடிச்சிருவோம். ஒரு 5 அடி இருக்கிற பாம்பு, 6 அடி இருக்கிற கண்ணாடி வெறி, 7 அடி இருக்கிற நல்ல பாம்புலாம் வந்து அதோட விஷத்தை வந்து அனாவசியமா நம்ம உடம்புல செலுத்தாது. இப்படி உங்களுக்கு 2 மணி நேரம் அதுலயே செலவாகும். அதுல 3வது டைம் டோஸுக்கு தான் உங்களுக்கு வெனம் மிக்ஸ் ஆயிருந்தனாக்கா ஆன்டி டோஸ் போட்டு உங்களை கியூர் பண்ணுவாங்க. இந்த 3வது டைமும் உங்களுக்கு வெனம் அதில் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை பை இமீடியட்டா டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே போக சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்களை மாதிரி 1000 பேர் வருவாங்க ஜிஹெச். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா உங்களை வச்சு சாப்பிடுவாங்க. நாகப்பாம்பு 5 அடி இருக்குன்னா 2 ml நம்ம பாடியில செலுத்தினா 30 ml நம்ம பாடி சிங்கிள் பைட்ல ஒரே கடியில நம்ம உடம்புல செலுத்திடும். மண் பாம்பு பண்றது இந்த ஒரு மண்ணொலி பாம்பு வந்து ஈஸியா பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 3000 வகையில் பாம்புகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா புள்ளைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 வகையான பாம்புகள் மட்டும்தான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 லிருந்து 10% உள்ள பாம்புகள் மட்டும்தான் விஷம் உள்ள பாம்புகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கோப்ரா, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க தமிழில், நல்ல பாம்பு. நிறையா பேரில் இருக்குது, சில பேர் கோதுமை நாகம், இப்படி தமிழில் வந்து நிறையா பேர்கள் இருக்குது. இங்கிலீஷில் ஒரே பேர் தான் இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கோப்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்டிக்கல் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கோப்ரான்னு சொல்லுவாங்க. இந்த பாம்போட அதிக ரொம்ப நீளமாக 8 அடிக்கு 12 அடிக்கு வளரணும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா போய் 1 or 2 லாஸ்ட்டாக கணபதியில் ஒரு ரெஸ்கியூ பண்ணாங்க அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ 7 அடி பாம்பே வந்து பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் லென்த்து பார்த்தீங்கன்னா 5 அடி 5.5 அடியில் தான் நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது வரைக்கும் வளரணும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா மெயினாக உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எலி, தவளைகள், மற்ற பாம்புகள் எல்லாம் உணவாக சாப்பிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பாம்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நாகப்பாம்பு தான். 2 டைமுமே இதோட டியூட்டி டைம், காலையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும், நைட்டும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகேங்களா? த காமன் கிரைஸ்னு சொல்லுவாங்க கட்டிவரியன் பாம்பு. இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மட்டும் வரக்கூடிய பாம்பு. இப்போ பகல் நேரத்தில் இந்த பாம்பு பார்க்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது நாக்டர்னல் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இரவு நேரத்தில் மட்டும் வரக்கூடிய பாம்பு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா நாகப்பாம்பு, அதோட விஷத்தன்மை தான் இருக்கும். இதுவும் நியூரோடாக்சிக்னு சொல்லுவாங்க, நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷம் இந்த பாம்பு. 17 நாகப்பாம்போட விஷம் இது ஒரு சிங்கிள் பைட்டில் கொடுத்துருணும் ஒரு கடியில். ஆனால் இந்த பாம்போட கடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெயினே இருக்காது, வழியே தெரியாது. இது பாம்போட கடித்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா 2 மார்க் ஏதோ ஒரு முள் குத்தன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன, விவசாய பூமியில் அதிக அளவில் இருக்கும். இந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த திண்ணையில் படுத்திருப்பாங்க, சும்மா கைத்து கட்டல் போட்டு விரித்து ஒரு கேர்லெஸ்ஸாக போயிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவினிங் டைம் ஆச்சுனாலே அந்த பாடி ஹீட் டெம்பரேச்சருக்காக அவங்க பெட்ஷீட்குள்ளே பூந்துருவாங்கப்பா. பூந்துனா அவங்க திரும்பி படுக்கிறப்போ இங்கே அது மேலே பட்டுனா கடிச்சிரும். கடித்தாலும் அவங்களுக்கு வழி தெரியாது, நிறைய பேர் தூக்கத்திலே இறந்து போயிருப்பாங்க. அவங்க காலையில் போய் எழுப்ப போயிருப்பாங்க, அவங்க இறந்துட்டுருப்பாங்க விவசாய பூமியெல்லாம். அதுக்கு காரணம் இந்த கட்டிவெறியன் பாம்பு தான். பகல் நேரத்தில் நம்ம பார்க்க முடியாது, கடிக்கவும் செய்யாது அந்த பாம்பு. ரொம்ப ரேர் கடிக்கிறது வந்து ரொம்ப ரேர். அதுவாக வந்து நம்ம எதுக்குள்ளையாவது போனாலும் இல்லை தவறி போய் நம்ம காலில் மிதிப்பட்டாலும் கடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கண்ணாடி விரியன் பாம்பு. இந்த பாம்புகள் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பாட்டவே இருக்கும். நிறைய பேர் மலைப்பாம்புன்னு நினச்சி நிறைய பேர் கையிலெல்லாம் பிடிச்சிருவாங்க. மலைப்பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த மூக்கில் எல்லாம் பிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை கண்ணாடி விரியன் பாம்புக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். இது பாம்பு கடித்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் வருஷத்துக்கு 20,000 பேர் இறக்காங்க. பாம்பு கடித்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த பாம்பாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய கலர், சாதாரண ஒரு தரையில் படுத்திருந்தாலே கேமஃப்ளாஜ் கண்டுபிடிக்க முடியாது கலர். நைட் என்னென்னா நைட்டு காலையிலலாம் வாக்கிங் போகிறாங்க நிறைய பேர், ரோட் கார்னரில் சன்லைட்டுக்காக ரோட்டு ஓரத்தில் படுத்துட்டு இருப்பாங்க பாம்பு. இவங்க தெரியாமல் ஃபோன் பேசிட்டு போவாங்க கேட்கலன்னா, ரோட்டில் படுத்திருந்தாலும் இந்த பாம்பு உடனே கண்ணுக்கு தெரியாது, சைட் ஆகாது. நம்ம தெரியாமல் தவறில் தான் மிதிச்சிருவோம், இமீடியட்டாக வேகமாக கடிச்சிருவோம் பாம்பு. இப்போ 4 அடி இருக்குன்னா 4 அடி சுற்று வளத்தில் யார் அந்த சைடு கிராஸ் பண்ணாலும் குதிச்சு கடிக்கக்கூடிய ஒரே பாம்பு இந்த கண்ணாடி விரியன் பாம்பு. கடிக்கிறதே தொழிலாக கொண்ட ஒரு பாம்புன்னு கேட்டிங்கனாலே இந்த கண்ணாடி விரியன் தான். இதுக்கு 2 விதமான விஷத்தன்மைகள் இருக்குது. நியூரோடாக்சிக்கும் இருக்குது, ஹீமோடாக்சிக்னு சொல்லுவாங்க, அதாவது இரத்த நாளங்களை தாக்கக்கூடிய விஷம், நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய 2 விதமான விஷத்தன்மை இதுக்கு இருக்குது. இது இந்தியா முழுக்க நிறைஞ்சிருக்கு இந்த பாம்பு. டைரெக்டாக குட்டி போடுற பாம்புன்னா இந்த விரியன் வகை பாம்பு. ஓகேங்களா? மற்ற பாம்பெல்லாம் முட்டை வச்சு
அதில் குஞ்சு பொறிச்சும் வரும். இதெல்லாம் டைரெக்டாக குட்டி போட்டும் இந்த பாம்பு. அடுத்தது சுருட்டே விரியன் பாம்பு, சாஸ்கேல் வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் இந்த பாம்பு நிறையா இருக்குது. இந்த பாம்பு இவ்வளோ உண்டு தான் இருக்குது குட்டியாக. இது வைப்பர் ஃபேமிலியாக விரியன் வகை பாம்பு சேர்ந்ததுனா சின்னதாக இருக்கும், ரொம்ப வேகமாக கடிக்கும் இந்த பாம்பு. இது ஹீமோடாக்சிக், ரத்த நாளங்களை தாக்கக்கூடிய விஷம் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, இது பார்க்குறக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. அதில் அம்மா அப்பெல்லாம் இருக்கும் நல்லா நினச்சிக்குவாங்க. அந்த பாம்போட வளர்ச்சியே இவ்வளோ தான், ஒரு அடியும் கூட வளராது, ஒரு அடிக்கும் கம்மியாக தான் இருக்கும். இது இந்த மாதிரி ராக்கி ஏரியாஸ் ரொம்ப ட்ரையான பகுதியில் இந்த பாம்பு அதிகமாக காணப்படும். சரிங்களா, இந்த நாலு வகையான பாம்பு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாத்தோட மைண்ட்லேயுமே இருந்துக்கும். நம்ம ஊரில் விஷம் பாம்புன்னு வந்தால் இந்த நாலு வகையான பாம்புகள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, வேறு வகையான பாம்புகள் இல்லை. இந்த நாலு பாம்பு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அடுத்து வந்து உலகத்திலேயே அதிக நீளமுள்ள விஷமுள்ள பாம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ராஜநாகம்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நீரோடாக்சிக் தான், நம்ம நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷம் தான். இது வந்து ரெயின் ஃபாரஸ்டில் இருக்கும், நம்ம சிறுவாணி மலையில், கேரளாக்குள்ள கர்நாடகா ஸ்டேட்டில் இது இருக்கும். நம்ம மனிதர்கள் வாழும் இடத்துக்கு வர்றது ரொம்ப அரிது. இது கடித்தவங்களை இறந்தவங்களோட ரெக்கார்டும் இறங்க இத்தனை வருஷத்தில் ரெண்டு பேர் தான் இறந்துருக்காங்க. பிடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் ரெக்கார்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து தான் கடிச்சிருக்கேன் இந்த பாம்பு, இறந்துருக்காங்க. கடித்தா 20 நிமிஷத்தில் யாராக இருந்தாலுமே இறந்துடும், ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டு எடுக்க முடியாது. ஓகேங்களா, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவில் விஷம். ஓகேங்களா, இப்போ சாதாரண ஒரு நாகப்பாம்பு 5 அடி இருக்குன்னா 2 ml நம்ம பாடியில் செலுத்தினா 30 ml நம்ம பாடி சிங்கிள் பைட்டில் ஒரே கடியில் நம்ம உடம்புல செலுத்திடும். 30 ml அப்படிங்கும்போது அவ்வளோ ஆன்டிடோஸ் போட்டு நம்ம உடம்புல மாற்று மருந்து செலுத்தி காப்பாற்ற முடியாது. அந்த மாற்று மருந்துங்கிறதே வந்து ஒரு விஷத்திலிருந்து தான் தயாரிக்கப்படுறது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதெல்லாம் பின்னாடி வரும். அதனால் இந்த பாம்பு கடித்தா நம்ம சிகிச்சை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 20 நிமிஷத்தில் அதிகபட்சமாக இறந்துடும். ஆனால் இந்த பாம்பு கடிக்கவும் செய்யாது, மனுஷங்கிட்ட இருந்து ரொம்ப விலகி நிற்கவே ஆசைப்படும். கூச்ச சுபாவம் உள்ள பாம்பு இது, ஆனால் கண்டனே ஒருத்தையும் மறந்துடும் இந்த பாம்பு. ஓகேங்களா, இந்த நாலு வகையான பாம்பு தான் நம்ம வச்சுக்கணும். இந்த ஃபோர்த்து அந்த லாஸ்ட்டாக பார்த்தது கிங் கோப்ரா இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே போய் கடிப்பட்டு நம்ம யாரும் இருப்பது ஆளக்கண்டாலும் ஓடிடும் இந்த பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா மெயினாக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 18 அடி வரைக்கும் தான் இந்த பாம்பு வளரும். ஓகேங்களா, ரெண்டாவது தான் இனத்தையே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரே பாம்பு ராஜநாகம் மட்டும்தான். பாம்பு பாம்பு மட்டுமே விரும்பி சாப்பிடும். அதுக்குன்னு சாரை பாம்புன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபுட், எலி பாம்புன்னு சொல்லுவாங்க. சாரை பாம்பு வந்து நம்ம அப்படியே பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி விரும்பி சாப்பிடும். சாரப்பாம்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குள்ளே இந்த பாம்பு நுழைஞ்சிடும். கேரளாக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போந்துடும் அந்த பாம்பு. அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கிங்கோ பாம்பு வீட்டுக்குள்ளேயே போகணும். நிறையா ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க கேரளாக்குள்ளையெல்லாம். நெக்ஸ்ட், இப்போ அவங்க விஷப்பாம்புனா அது அவ்வளோதான். இந்த 5 வகையான பார்த்தோம் இல்லையா, அந்த 4 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா, இப்போ அடுத்தது மைல்லி வெனமஸ் ஸ்னேக்ஸ்னு சொல்லுவாங்க, குறைஞ்ச விஷத்தன்மை உள்ள பாம்பு. இது கடித்தா உயிருக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை சிறிய வயசுங்களுக்கெல்லாம் என்னென்னா கை கொஞ்சம் வீங்கும் வாங்கலாம், அது நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உயிருக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. எதுக்கு மைல்லி வெனமஸ்ங்கிறனா, ஒரு இறைய கடிச்சிருந்து வைங்க, ஒரு பறவை இருக்குது, ஒரு எலி இருக்குது, கடித்தா இமீடியட்டாக அது மயங்கிடும். அப்புறம் இது ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தோதுவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் கேட் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க, பூனை கண் பாம்பு. கண்ணோட பார்த்தீங்களா பூனையோட கண் மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால் பூனை கண் பாம்புன்னு சொல்கிறாங்க. இது என்னால் ரெயின் ஃபாரஸ்டில், வெஸ்டர்ன் கார்ட்ஸில் எல்லா பக்கமே இருக்கும் இந்த பாம்பு. நைட் டைமில் மட்டும்தான் இந்த பாம்பு வரும், கேட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மருத்துவ ஏரியாவில் இருக்குது, நிறையா இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்கேல் வைப்பர் மாதிரி இருக்கும் சுருட்டை வெரியின் பாம்பு. அடுத்தது விஷமே இல்லாத பாம்பு. சரிங்களா, குறைஞ்ச விஷத்தன்மைன்னு பார்த்தது இந்த கேட் ஸ்னேக் ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து கிரீன் ஒயின் ஸ்னேக், இந்த பச்சை பாம்புன்னு ஒன்று வந்தது இல்லையா, அதுவும் வந்து மைலி வனமஸ்லேருந்து தூக்கிட்டாங்க, அதுக்கும் விஷமே இல்லை. ஓகேங்களா, ரெண்டு வகையான பாம்பு, அதில் ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேட் ஸ்னேக் ஒன்று மட்டும்தான் இருக்குது. குறைந்த விஷத்தன்மை உள்ள பாம்புன்னா இந்த பூனை கண் பாம்பு மட்டும்தான். ஓகேங்களா, இது விஷமே இல்லாத பாம்பு, கடிக்க தெரியாது இந்த பாம்பு. எல்லாம் பழைய காலத்தில் வந்து மூட நம்பிக்கைகள் சொல்லிப்பட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற இடத்துல பார்த்தீங்கன்னா இது அதிக அளவு இருக்கும், ஏன்னா அதுக்கு ரொம்ப குளிர்ச்சி தேவை இந்த பாம்புக்கு. அதனால் இந்த பாம்பு இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அடித்தா சாகாரன்ட்டு தீ வச்செல்லாம் கொடுத்துருவாங்க பார்த்துருக்கீங்களா, சும்மா தட்டினாலே செத்துவோம்.
ஏன்னா அதுக்கு விஷயமே இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள வந்தா கையில எடுத்து போய் நம்ம வெளியே விடலாம், அலர்ஜி எந்த எந்த ஒரு எஃபெக்டுமே கிடையாது. ரெண்டாவது காதுக்குள்ளலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம அடிக்கடி வரக்கூடிய இரும் பாம்பு வகைகள். ஒரு மண்புழு பார்த்தா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ அதே தான். இதோட மெயின் உணவே வந்து மண்புழு தான். இது எர்த் வார்ம்ஸ் தான் மெயினா இது சாப்பிடும், ஆனா மண்புழியே இருக்கும். இதனால எந்த ஒரு பாம்பும் கிடையாது. சரிங்க, இந்த பாம்போட விஷத்தையே வந்து நம்ம ஒரு பாட்டிலையோ இல்லை கையிலையோ எடுத்து சாப்பிட்டாலும் உண்டாங்க. டைரெக்டாக பிளட்டில் கலக்கும்போது தான் அது ப்ராப்ளம். ஓகேங்களா, வெனம் இதோட விஷம் வந்து ஹைலி ப்ரோட்டீன், யாரும் வேணாலும் சாப்பிடலாம். வயிற்றுல வாயில் இல்லை சுத்தப்பல் இல்லாமல் இருக்கணும், குடலில் அல்சர் இல்லாமல் இருக்கணும், குடலில் புண்ணு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் யாரும் வேணாலும் சாப்பிடலாம். எந்த விஷம் இல்லை, இத்தனை விஷப்பாம்பு தமிச்சு இல்லையா, அத்தனை விஷப்பாம்பும் விஷத்தை எடுத்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஹைலி ப்ரோட்டீன். ரெண்டாவது வந்து காமன் சாண்டோவான்னு சொல்லுவாங்க, இது ஒரு மண்ணுரி பாம்பு வகையை சேர்ந்தது. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மண்ணுரி பாம்புகள் இருக்கு, அதில் இது ஒரு வகை. இது பார்த்தீங்கன்னா விரியன் வகை பாம்பு மாதிரியே இருக்கும், தெரியுதுங்களா, இந்த வால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்துருக்கும். இது வந்து காமன் சாண்டோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலி தவளைகள் பறவைகள் எல்லாம் வந்து மெயினாக உட்கலும். இது வந்து நைட் டைமில் தான் வரும் வெளியே மண்ணுக்குள்ள வந்து. விவசாய பூமியில் அதிக அளவில் இந்த பாம்பை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா நம்ம ஃபுட் சைக்கிங்கில் பெரிய பார்ட்னர் ஆஃப் த ஸ்னேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான பாம்புகள் எல்லாம் வரும். செகண்ட் இந்த ரெட் சாண்டோவா சிவப்பு மண்ணுளி பாம்பு. அந்த மண்ணுளி பாம்புகளே வந்து நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 100 மண்ணுளி அந்த மண்புழு இருக்கு இல்லையா, மண்புழு வந்து மண்ணை வந்து ரீசைக்ளிங் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா, அது உழுதுகிட்டே இருக்கும். அந்த 100 மண்ணுளி அந்த மண் பாம்பு பண்ணுறது இந்த ஒரு மண்ணுளி பாம்பு வந்து ஈஸியாக பண்ணும். மண்ணை ரீசைக்ளிங் பண்ணிகிட்டே இருக்கும், மண்ணுக்கு எப்பவுமே ஆக்சிஜன் கிடச்சிட்டே இருக்கும். அதனால் அது இந்த ஒரு விவசாய பூமியில் இந்த வகையான பாம்பு ரெண்டு பாம்பு இருந்தால் அந்த விவசாயமே செழிப்பாக இருக்கும். ரெண்டாவது அதோட கழிவுகள், ரெண்டாவது அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம் போடுது இல்லையா, அது எல்லாமே வந்து மண் வளத்துக்கு ரொம்ப உரமான பாம்பு. இது வந்து 1 கோடிக்கு போகுது 2 கோடிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை, ஏமாத்துற வேலை. ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தங்கிட்ட வாங்குவாங்க, அவங்க 2 லட்சம் இருக்கணும் பார்ப்பாங்க, அது அங்கேருந்து இன்னொருத்தங்க வாங்க, அப்படி 4 கை மாறப்போல அந்த பாம்பு இறந்து போயிடும். அவங்க ஏற்கனவே கேஷ் பார்ட்டியாக இருக்கிறங்காட்டி அதை பற்றி பெரியா ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க, தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அதோட நிலைமை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இறந்து தான் போகிறோம், அவங்க கையில் போகிறோம். இதனால் யாருக்கும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. விவசாயிகளுக்கு வேணால் நம்ம மண் வளத்துக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு பாம்பான விஷயம். கடிக்கவே தெரியாது, விஷமும் கிடையாது அந்த பாம்பு. சரிங்களா, இந்தியன் ராக் பைத்தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மலைப்பாம்பு, மலைப்பாம்பு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியுதுங்க இல்லையா. மலைப்பாம்பு வந்து மலையை சார்ந்த பகுதியில் மட்டும்தான் மலைப்பாம்பு வரும். இப்போ மலை இருக்குன்னா மருதமலை கீழே நிறையா வீடுகள் இருக்குது, இந்த மாதிரி அந்த மாதிரி பகுதியில் மட்டும்தான் மலைப்பாம்பு. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு பாம்பு வருதுன்னா அது கண்ணாடி வைக்கன் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஒரு போலீஸ்காரரே பார்த்தீங்கன்னா மலைப்பாம்புன்னு நினச்சி கையில் போய் பிடிச்சிட்டாரு, போத்தனூரில் கையில் பிடிச்சி ரெண்டு பக்கம் கடிச்சிருச்சு. அவர் ரெடி ஆகிட்டாரு, ரெண்டு பக்கம் கண்ணாடி கடிச்சிருச்சு. காரணம் அறியாமை. ஓகேங்களா, அந்த பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கண்ணாடி விரியன் பாம்புன்னா ரஃப்பான ஸ்கின், பார்த்தீங்கனாலே ஒரு ரஃப்பாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டான ஸ்கின், தெரியலைங்களா. மலைப்பாம்பு வந்து பார்த்திங்க 25 அடி வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது, அதிகபட்சமாக 25 அடி வரைக்கும் வளரும். அப்புறம் அதோட உடல் சைஸுக்கு எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடும். எல்லா வகையான ஊர்வன விலங்குகளுக்குமே அந்த சட்டை உரி. பள்ளி நம்ம ஹெல்த்தில் பார்க்கணும் இல்லையா, அதுவும் ஊர்வன உடும்பு தரையில் என்னென்னலாம் போகிறது எல்லாமே உரி. அது எதுக்குன்னா அதோட ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாமே டெத் ஆகிடும், அது உரிச்சு ரீஃப்ரெஷ் பண்ணிச்சுன்னா மறுபடியும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இல்லை எல்லா ஊர்வனங்களுமே அது உரி. அதான் சொல்கிறேன், இது ட்ரிங்கெட் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க, அழகு பாம்பு. ஓகேங்களா, வீட்டுக்குள்ளே அதிகமாக வரக்கூடிய விஷம் கிடையாது. அந்த பாம்பு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் யாராவது போனீங்கன்னா பயமுறுத்தருக்கும், இப்படி வளைஞ்சு நெனைஞ்செல்லாம் பார்த்து வாயெல்லாம் திறந்துப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் ராட் ஸ்னேக், சாரை பாம்பு. விவசாயிகளின் நண்பன் சாரை பாம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இதெல்லாம் நம்ம ஊரில் ஒன்று பெருசாக ஒரு பாம்பு போகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த சாரை பாம்பு தான். இந்த பாம்பு 12 அடி வரைக்கும் இந்த பாம்பு வளரும். இதில் 2 கலரில் வரும், ஒன்று கருப்பு கலர், இன்னொன்று மஞ்சள் கலர். இந்த கலரில் பார்க்குறப்போ கருது சாரை பாம்பு போகுதும்பாங்க, அது மஞ்சள் சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு தான் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும். இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு ஒரு பாம்பு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம்பு இந்த பாம்பு, விஷமே இல்லாத பாம்பு.
கடிக்கும் செய்யும், ஆனா சின்ன ஓடிப்பே மறைஞ்சிரும். ஆனா கடிச்சா ரத்தம் வரும், ஒன்றும் ஆகாது. நம்ம டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை என் கேஸ் ரொம்ப பயமா இருந்ததுன்னா பக்கத்து கிளினிக் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். அடுத்தது வந்து காமன் உல்ஃப் ஸ்னேக், வெள்ளிக்கோல் வரியன்னு சொல்லுவாங்க தமிழில். வீட்டுக்குள்ளே வரக்கூடிய இன்னொரு வகையான பாம்பு. இதுவும் விஷம் கிடையாது, பார்க்குற கட்டி வெடியின் மாதிரியே இருக்கும். கரெக்டுங்களா? இது ப்ரௌன் கலரில் ஒயிட் கலர் கோடு வந்திருக்கு இல்லையா? கட்டி வெடியின் பாம்பு எப்படி இருந்தது? ஜெட் பிளாக்ல ஒயிட் கலர் கோடு வந்துருக்கும். ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த பாம்போட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி தான் வரும். இந்த டியூப்லைட் பின்னாடியெல்லாம் போயிடும் இந்த பாம்பு. காரணம் டியூப்லைட் பின்னாடி, இந்த பட்டி பின்னாடியெல்லாம் பள்ளிகள் நிறையா இருக்கும். பள்ளி பிடிக்கிறதுக்காக இந்த பாம்புகள் வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஓட்டி வீடுனாலே இந்த பாம்புகள் கன்ஃபார்மாக இருக்கும். இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா? இது முட்டை வச்சு குஞ்சு பிடிக்கக்கூடிய ஒரு பாம்பு, 2 அடி நீளம் தான். இது ஒரு தண்ணீர் பாம்பு, ஸ்ட்ரைப்டு கில்பேக்னு சொல்லுவாங்க. தமிழில் நிறையா பேர் இருக்கு. இந்த மாரியாத்தா பாம்பு, புல்லுருவி, ஓடான் குட்டி நல்லா சொல்லுவாங்க இல்லையா? தமிழில் நிறையா பேர் இருக்குது. இங்கிலீஷில் ஒரே நேம் தான், ஸ்ட்ரைப்டு கில்பேக். தண்ணியை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு பாம்பு, விஷம் கிடையாது, கடிக்கவும் தெரியாது தண்ணி பாம்பு. ஆனால் ஆக்டிங் பண்ணும், இந்த மாதிரி தலையெல்லாம் வச்ச மாதிரி, பக்கத்தில் போனோடனே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணுவோம் இந்த பாம்பு. இதுவும் கடிக்க தெரியாத ஒரு பாம்பு, பார்த்து வச்சுக்கோங்க. பிரான்ஸ் பேக் ட்ரீ ஸ்னேக், கொம்பேரி மூக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், மரத்துலேயே இருக்கும், பென்சிலாட்டம் இருக்கும், மரத்தில் நிறையா இருக்கும் பாம்பு. இது விஷம் இல்லாத பாம்பு, இது கடிச்சா மருந்தே இல்லை, நல்லா புரளியெல்லாம் இருக்கு, நல்லா அறவே போய் மூட நம்பிக்கையெல்லாம். இந்த பாம்புக்கு விஷமே கிடையாது ஓகேங்களா? ரொம்ப அது, இப்போ நம்ம இத்தனை வகையான பாம்புகள் பார்த்தோம் இல்லையா? இத்தனை வகையான பாம்புகள்லேயே வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரே பாம்புனா இது இந்த ஒரு பாம்பு தான். செகண்டு வந்து சாலை பாம்பு, முதல் இடத்துல வந்து இருக்கிறது இதுதான். இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளையிங் ஸ்னேக்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட ஃபேமிலி. நம்ம ஊரில் மரத்து மேலே அதிக அளவில் இருக்கும், ஆனால் மரத்து மேலே நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு கிளையோட ஒரு கிளையாக நேராக நின்றுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு குதிக்கும், அவ்வளவுதான், ஜம்ப் பண்ணும், அதுதான் நம்ம பறக்குது அப்படிங்கிறாங்க. விஷமுள்ள பாம்பு வகைகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே உங்களுக்கு விஷ பாம்புகள்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னென்ன வகையான பாம்பு இருக்கு? 4 வகையான பாம்பு இருக்குது. விஷம் இல்லாத பாம்பு வகைகள்னு நீங்க பார்த்துருக்கீங்க. இதுல இந்த விஷத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விஷம் தான் இருக்கு. நம்ம 3 வகையான பாம்புகள், ஒன்னு நியூரோடாக்சிக், இன்னும் ஹீமோடாக்சிக். ஒன்று நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷம்னா இந்த கோப்ரா, நாகப்பாம்பு, கட்டி விரியன் எல்லாம் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷம். அப்புறம் அந்த விரியன் வகை பாம்பு, சுருட்டி விரியன், கண்ணாடி விரியன் எல்லாம் வந்து பிளட்டை க்ளாட் பண்ணிடும், அப்படியே உரைய வச்சோம் ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த கை இல்லாமல் கால் இல்லாமல் இருக்காங்க இல்லையா? அதுக்கெல்லாம் அந்த வைப்பர் வந்து முக்கிய காரணம். ரெண்டாவதுனா அவங்க பண்ண தவறுனால தான் அந்த இழப்பு ஏற்படுத்த காரணம், அதுவும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பைட்டிங் சிம்டம்ஸ். இந்த 4 வகையான பாம்புகள் சொன்னேன் இல்லையா, அந்த 4 வகையான பாம்போட கடிச்சா இப்படித்தான் இருக்கும். அந்த பார்த்தா இல்லையா, இந்த 4 வகையான பாம்புகள் கடிச்சாலுமே இமீடியட்டா ரன்னிங் வாட்டர், ஓடும் தண்ணி இல்லை, கடிப்பட்ட கடிவாய, கையில கடிச்சிருக்கான், காலில் கடிச்சிருக்கான், எங்கேயாவது கடிச்சிருக்கான், அந்த கடிவாய ஓடுற தண்ணியில பக்கெட்குள்ள பிடிச்சி பக்கெட்குள்ள கழுவக்கூடாது. அவனும் டேபை தெரிய விட்டு கழுவணும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கப்பு எடுத்து கொடுத்து ரன்னிங் வாட்டர்ல கடிப்பட்ட இடத்த கழுவிடும். கழுவிட்டு நேராக போகக்கூடிய ஒரே ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச். அங்கே தான் 24 hoursமே ஆன்டிடோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ரெண்டாவது ஸ்பெஷலிஸ்டான டாக்டருமே பாம்பு கடிக்க உண்டானது அங்கே தான் இருக்காங்க. நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் அப்சர்வேஷனில் வச்சு, ரெண்டாவது ஆன்டி வேணம் இல்லை, நம்ம போய் வாங்கிட்டு வரணும், 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாக ஜிஹெச் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உடனுக்குடன் ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா? ஏன்னா இந்த 4 விதமான விஷப்பாம்புகளும் வந்து விஷம் இல்லாத கடியும் கடிக்கும். ஏன்னா அதோட விஷம் வந்து அதுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பெரிய பாம்புகள், அதாவது சிறு குட்டியாக இருக்கிற பாம்புகளை நம்ம கடிச்சிருவோம். ஒரு 5 அடி இருக்கிற பாம்பு, 6 அடி இருக்கிற கண்ணாடி வெடியன், 7 அடி இருக்கிற நாள் பாம்புலாம் வந்து அதோட விஷத்தை வந்து அனாவசியமாக நம்ம உடம்புல செலுத்தாது. ஆனால் கடிச்சிருவோம் நம்மளே, நம்ம உடம்புலேருந்து ரத்தமெல்லாம் வரும், கடிச்சது நாங்கள் பாம்பு தான் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம உடம்புல ஒரு சொட்டும் கூட உள்ள போயிருக்கேன், அது பேர் தான் ட்ரை பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடிச்சிருப்பது நாங்கள் போகிற பயத்தில் ப்ரெஷர் ஆகிக்கும். அதுக்குதான் நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்கே போனீங்கன்னா பிளட் கிளாட்டிங் டைம் எடுப்பாங்க ஓகேங்களா? போனேனே ஜிஹெச்சில் போனீங்கன்னா அங்கே போய் படுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா வந்திருக்கும் உங்களுக்கு படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா மற்ற இதுக்கு மாதிரி உடனுக்குடன் சிகிச்சை எடுக்க முடியாது பாம்பு கடிக்கு. பாம்பு கடிக்கு வந்து உங்கள் உடலில்
முழுக்கா ஒரு விஷம் ஏறி இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது சிகிச்சை எடுக்க முடியும். போனே 20 நிமிஷம் ஆகும் அந்த பிளாக்கிங். பிளட் எடுத்து டெஸ்ட் போய் ரிப்போர்ட் திரும்பி வரக்கு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்க பெட்ல படுத்துதான் இருக்கீங்க. அதை நீங்க கலக்கல அப்படின்னா திருப்பி 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பிளட் செக் பண்ணி எடுத்து மறுபடியும் டெஸ்ட் போகும். இப்படி உங்களுக்கு 2 மணி நேரம் அதுலயே செலவாகும். அதுல 3வது டைம் டோஸ்ல தான் உங்களுக்கு வெனம் மிக்ஸ் ஆயிருந்தனாக்கா ஆன்டி டோஸ் போட்டு உங்களை க்யூர் பண்ணுவாங்க. இந்த 3வது டைமும் உங்களுக்கு வெனம் அதில் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை பை இமீடியட்டா டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே போக சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்களை மாதிரி 1000 பேர் வருவாங்க ஜிஹெச். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா உங்களை வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அது கடிச்சது விஷமில்லாத விஷமில்லாத பாம்பாவும் இருக்கலாம், இல்லை கடிச்சது விஷ பாம்பா இருந்தாலும் ட்ரை பைட்டாகவும் இருக்கலாம். அப்சர்வேஷன்ல வச்சு உங்களுக்கு பாம்பு கடிக்குண்டான மருத்துவ சிகிச்சை எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அந்த 4 வகையான பாம்புக்கும் தனித்தனி மருந்துகள் இருந்தது. கண்ணாடி விரியன்னா கண்ணாடி விரியனுக்கு தனி மருந்து, நாகப்பாம்புனா நாகப்பாம்புக்கு தனி மருந்து. அதனாலதான் அந்த காலத்துல பாம்பு அடிச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த காலத்து அரசு மருத்துவ பொது மருத்துவம் பாத்தீங்கன்னா 4 பாம்போட போட்டோ ஓட்டியிருப்பாங்க. பாத்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 35 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்களை கேட்டீங்கன்னாலும் வயசானவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, 4 வகையான பாம்பு காட்டி பெட்ல படுத்துட்டு உங்களுக்கு எந்த பாம்பு கடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. நீங்க எது கடிச்சிருக்குன்னு கை காட்டி சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுக்க முடியும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. பைட்டிங் மார்க் இருக்கு இல்லையா, கடிப்பட்ட கடிவாயை பார்த்து உங்களுக்கு என்ன பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்காங்க. இப்போ இந்த 4 பாம்புக்குமே ஒரே வேணம் தான், ஆன்டி வேணம் வந்துச்சு. இந்த காமன் ஆன்டி வேணம் வந்துச்சு. எந்த பாம்பு கடிச்சாலும் அதுக்கு ஒரே மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அதாவது ரொம்ப இன்டீரியரா இருக்கும், ஒரு ரொம்ப கிராமத்து பகுதியில் இருக்கும், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் அப்படி இருக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை மேற்கொண்டுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலில் கடிச்சிருக்கு, அந்த கடிப்பட்ட இடம் தெரியுதா, அது அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே நம்ம துணி சுற்றிருக்கோம். அதாவது பேண்டேட் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கி நம்ம இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து இங்கே கடிப்பட்டிருக்க இடம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுவோம். இல்லை நம்ம கை கால் அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன தப்பை மாதிரி வச்சு கூட நம்ம கட்டிடலாம். அந்த கட்டுறது வந்து என்னென்னா இறுக்கி கட்டுறக்கூடாது. இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இந்த 5 விரலும் திருப்பி உள்ள விட்டிங்கன்னா அந்த பேண்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி. அதாவது ஃபுல் ஜாம் டைட்டாக பண்ணக்கூடாது. பேண்டேஜ் வந்து நீங்கள் சும்மா பூ மாதிரி சுற்றி வைக்கிறீங்க. சுற்றி நீங்கள்லாம் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையை உள்ளுக்கு பார்க்குறீங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு இல்லையா அந்த சுச்சுவேஷனில். லாங் டிரைவுக்கு இதை யூஸ் பண்ணுறேன். கையில் கட் பண்ண கை கடிச்சிருந்தா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்களோட சிட்டி தாங்க. சிங்கநல்லூர் இருக்கு இல்லையா, சிங்கநல்லூர் தான் பிறந்தேன். கோவை குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் வந்தேன், இங்கே தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பேசிக்காகவே வந்து அனிமல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பூனை நாய் நான் வந்து என்னோடய இது இல்லாமல் நான் கிணல் வச்சுருக்கேன். கிணல் நாய் பண்ணேன்னு சொல்லுவாங்க, வச்சுருக்கேன். ரெண்டாவது தான் மெயின் பிஸ்னஸ்ஸு. அது இல்லாமல் இந்த மாதிரி அனிமல்ஸ் நான் சின்ன வயசில் இருக்கும் போதே ரோட்டில் ஒரு நாய் பூனையோ ரோட்டில் எங்கே இருக்கு இமீடியட்டாக வீட்டுக்கு தூக்கிட்டு இருந்தேன். ரெண்டாவதுப்போ எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க, தீட்டு கொண்டு வச்சுருக்கு. அதனால் சின்ன வயசுல மீன் அது இதுன்னு எல்லாம் எந்த ஒரு அனிமலை பார்த்தாலும் இமீடியட்டாக அதை நான் வச்சு பிடிச்சி வளர்த்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி இருந்து வந்தது தான் ஒரு காலத்தில் நான் பாம்பு பிடிச்சி அது என்ன பாம்புன்னு தெரியாமல் நான் அதை பிடிச்சி பாருங்கள். அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சத்தம் போட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பற்றி நான் படிச்சிருக்கேன். அதை பற்றி ஹேண்டிலிங் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பழகும். இப்போ நிறையா ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராமு, வனத்துறை டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பாம்புகளை பிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்து வந்திருக்கேன். ஏன்னா பாம்புகள் வந்து நம்ம ஃபுட் சைக்கிளிங்கில் பெரிய பார்ட்னர். அதனால் பாம்புகள் நமக்கு வேணும். பாம்புகள் எல்லாம் அணைஞ்சிச்சா நம்ம சாப்பாடே கிடைக்கும். எதுக்கு எளிய சாப்பிட்றாங்க எளியும் இல்லை, ஹோட்டல் ஃபுட் சைக்கிளிங்கையும் பெரிய பார்ட்னரே தான். எளிய டோட்டலாக ஒரு எலி வந்து ஒரு பேர் இருக்குது, ஒரு ஜோடி அந்த வயலை சுற்றி அந்த வீடியோ வந்து இப்போ நான் கொண்டு வரல. ஒரு பேர் எலி வந்து 1.5 கிலோ தான் நெல் தானியத்தை கொண்டு அதை அவங்களும் பதிவு வச்சுக்கணும். அப்புறம் அந்த வரப்புள்ள சுற்றி எத்தனை பேர் இருக்குது, எலி வத வதன்னு இப்படி போடும் இல்லையா. எலியோட பாப்புலேஷன் நிறையா இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க அறுவடை காலத்தில் அறுவடை பண்ணி முடிக்கிறப்போ அவங்களுக்கு வெறும் 40% தான் கிடைக்கும். இது 60% இந்த எலியை நான் சும்மா போடுறேன். இது டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்னேக்ஸ் தான்.
இது வந்து திருச்சி சைடு இருக்கிற விவசாயிகள் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி சாரி பாம்புகள் எல்லாம் நீங்க பிடிக்கிறதுல எங்க வயல்வெளியிலேயே விடுங்கன்னு கேட்டு வாலண்டியா கேட்டு வாங்கி போய் விட்டுருப்பாங்க. இல்ல சார், நாங்க எப்பவுமே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, மத்த அனிமல்குள்ள நாங்க அட்ராக்ட் ஆக கூடாது அப்படிங்கறாங்க. ஈஸியா நாங்க கண்ணுல தெரிய மாட்டோம். இந்த கலர் அனிமல்ஸ் தெரியாது தெரியாது. நான் ஒரு சர்வக்குள்ள போய் உட்காந்துட்டேன்னா என்னையே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் போய் உட்காந்துக்குவேன். அந்த மாதிரி சார், இது வந்து நம்மளோட சேஃப்டி தான். ஒரு யானையே பாக்குறோம், நம்ம போற ட்ராக்ல ஒரு யானை இருக்குன்னு நீங்க போற விஷயம் எல்லாம் உடனே அட்ராக்ட் பண்ணிடும். இம்மிடியட்டா அந்த இடத்துல வந்தோம். இப்ப நான் யானை 10 அடி தூரத்துல கூட நான் நின்று பாக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்னேக்ஸ், இதுதான் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பாம்பு வகைகள்.